வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகிய நீயடி எபிசோட் 68. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 68. ஆதி அவர் கார்டை தரப்போறாரு. பார்வதி, ஒரு நிமிஷம் மாமா. ஆதி, என்ன பண்ணட்டி, வேற ஏதாவது வாங்கணுமா? பார்வதி, அதெல்லாம் எல்லாம் வாங்கியாச்சு மாமா, நான் பில் பண்ற மாமா ஜுவல்ஸ்க்கு. ஆதி, என்ன பண்ணட்டி சொல்ற, நீ பே பண்ண போறியா? ஏன் நான் பே பண்ண கூடாதா? இது என்ன? பார்வதி, அது வந்து மாமா கல்யாணம் ஆக போற பொண்ணு, அவ தான் நகைய சீதனமா எடுத்துட்டு வரணும். அதை விட்டுட்டு போற வீட்லயே அவங்க வாங்கி கொடுத்த நகைய எப்படி மாமா? ஆதி, நாங்க எப்பவும் வரதட்சணை கேட்கலையே பொண்டாட்டி. அப்ப ஏன்? மித்ரா, ஆமா பார்வதி, இதுல என்ன இருக்கு? அத்தை தான் சொன்னாங்களே, எல்லாருக்கும் பிடிச்சதை எடுத்துக்கோங்க, மிச்சத்தை ஆதி பார்த்துப்பான்னு. பார்வதி, ஆனாலும் வாழ போற வீட்டுக்கு பெருமைய மருமக என்ன கொண்டு வரான்னு தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆதி, இது என்னோட கிஃப்டை வாங்கிக்கோ பார்வதி. பார்வதி, மாமா இதுனா மேரேஜுக்கு போடுற ஜுவல்ஸ், இதுக்கு மட்டும் நான் தரேன். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொருளோ ஆர் ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்தாலும் நீங்களே கொடுங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் ப்ளீஸ் மாமா. நேற்றுக்கு ட்ரெஸ்ஸுக்கே சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் எப்படியும் மேரேஜ் சரி நீங்கள் தான் எடுக்கணும், அதான் விட்டுட்டேன். அதுவும் ட்ரெஸ்னா பரவாயில்ல, ஆனால் ஜுவல்ஸ் அப்படி கிடையாது மாமா. ப்ளீஸ் மாமா, எனக்காக. ஆதி, நீ சொன்னால் கேட்க மாட்டேல்ல, இதுக்கு மேலே உன் இஷ்டம், ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பொண்டாட்டி. பார்வதி, அப்படி சொல்லாதீங்க மாமா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆஃபீஸ் ஆட் ஆகுது. ஆதி, நீ வருத்தப்பட்டால் என்னால் தாங்க முடியாது பொண்டாட்டி. சரி, உன் ஜுவல்ஸ்க்கு நீ கொடு, மித்ராவுக்கு நான் தரேன். பார்வதி, எல்லாத்துக்கும் நானே தரேன். ஆதி, நீ தானே சொன்ன பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவங்க ஜுவல்ஸாக இருக்கணும்னு, அந்த விஷயம் மித்ராவுக்கும் பொருந்தும். ஆதி, அதனால பொண்டாட்டி நீ உனக்கு காசு கொடு, நான் மித்ரா கொடுக்குறேன். பார்வதி, என் மேல ஏதாவது கோவமா மாமா? ஆதி, என்னால எப்பவும் உன் மேல கோவப்பட முடியாது பொண்டாட்டி, ஆனா கொஞ்சம் வருத்தம் பொண்டாட்டிக்கு என் கையால ஜுவல்ஸ் வாங்கி தரலையேன்னு. பார்வதி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லா நீங்க தானே வாங்கி தர போறீங்க, ஓகேவா மாமா? ஆதி, சரி பொண்டாட்டி. அப்புறம் ரெண்டு பேரும் பில் செட்டில் பண்ணிட்டு கிளம்புறாங்க, கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆதி, மித்ரா, பார்வதி, வேற எங்கேயாச்சும் நாளைக்கு ஷாப்பிங் இருக்கா? மித்ரா, அதெல்லாம் இல்லாதி மாமா, அவ்வளோதான். பார்வதி, மாமா நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா? ஷாம், தங்கச்சி நீ எப்போ கூப்பிட்டாலும் ஆதி ஃப்ரீ தான்மா, எல்லாரும் இதை கேட்டு சிரிக்கிறாங்க. ஆதி, நீ கொஞ்சம் வாயை மூடுடா, நீ சொல்லு பார்வதி. பார்வதி, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்க போகிறேன், அதனால் நீங்களும் வரீங்களா மாமா கூட? ஆதி, நான் எதுக்கு பொண்டாட்டி? பார்வதி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க மாமா, அதான். ஆதி, சரி வரேன் பொண்டாட்டி. பார்வதி செம ஹாப்பி, ஆனும் அப்போ நாளைக்கு ஒரே ரொமான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, தனியாக வேற போகிறீங்க. ஆதி, அச்சோ கடவுளே, வேணும்னா நீயும் வரைய கூட. ஆனும், எதுக்கு லவ்வர்ஸ்க்குள்ள நடுவில்ண்ணா, நீங்களே ஜாலியாக போயிட்டு வாங்க. விஷ்ணு, அதானே? ஆதி, சரி பார்வதி, நான் எப்போ வரணும்? பார்வதி, மாமா நாளைக்கு நான் வீட்டில் இருந்து 10 மணிக்கு கிளம்பி என் காலேஜ் மேம் வீட்டுக்கு இன்விடேஷன் வச்சுட்டு கேபிஜி நகர்கிட்ட வந்துடுவேன், அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக 11:00 பிக்கப் பண்ணிக்கோங்க. அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடலாம் மாமா. ஆதி, அப்போ சரி பொண்டாட்டி, நான் அங்கேயே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் உன்னை. பார்வதி, ஓகே மாமா. அப்புறம் அப்படியே எல்லாரும் பேசிட்டு வராங்க. அப்புறம் பார்வதி வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் அகிலா வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் கௌதம் அண்ட் ஷாம் அவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்புறம் ஆதி அண்ட் பார்வதி ரெண்டு வீட்லேயும் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறாங்க இன் ஆதி ரூம். ஆதி அவர் கபோர்ட்லேருந்து பார்வதி செயின் எடுத்து பார்க்குறாரு. அவன் கூடவே இருக்கணும் போல இருக்கு பொண்டாட்டி. அப்புறம் அதில் இருக்க பார்வதி ஃபோட்டோ கிஸ் தராரு. அப்புறம் அவர் பர்ஸ்லேருந்து அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஃபோட்டோ கரெக்டாக அந்த செயின் டாலரில் வைக்கிறாரு. சைஸ் கரெக்டாக இருக்குது, அதனால் ஆதி ஒரு சைடு டாலரில் ஆதி ஃபோட்டோ வைக்கிறாரு. ஆதி, நம்ம எப்பவும் பிரியக்கூடாது பொண்டாட்டி, அதான் ஒன் சைடு நான் எப்பவும் இதே போல் ஒன்றா இருக்கணும் பொண்டாட்டி. குட் நைட் சொல்லிட்டு கபோர்டில் செயினை வச்சுட்டு பெட்டில் படுத்து தூங்க போகிறாரு.
இன் பார்வதி ரூம். பார்வதி அவ ரூம்ல ஆதி கோட்டை போட்டுட்டு பெட்ல படுத்துக்கிட்டு கையில ஏர் புலோவோட இருக்கா. பார்வதி, நான் எப்பவும் நல்லா தூங்குறவ மாமா, ஆனா எப்ப உங்களை பார்த்தனோ அதுல இருந்து எப்பவும் உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது மாமா. இன்னும் 10 டேஸ்க்கு அப்புறம் உங்க கூட தான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமான்னு அவர் கொடுத்த ஹேர் பில்லோக்கு கிஸ் கொடுத்துட்டு அதை கட்டி பிடிச்சு தூங்குறாங்க. இன் ஃப்ரெஷ் மார்னிங், இன்னும் மேரேஜ்க்கு 9 டேஸ் தான் இருக்கு. பார்வதி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவ மேம்க்கு இன்விடேஷன் கொடுக்க போறா. ஆதி அகிலா கிட்ட பர்மிஷன் வாங்குறாரு. பார்வதி கூட இன்விடேஷன் வைக்க போறேன்னு அவங்களும் தராங்க. அப்புறம் பார்வதியை பார்க்க கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. பார்வதி அவ மேம்க்கு இன்விடேஷன் வச்சுட்டு ஆதி கிட்ட சொன்ன பிளேஸ்க்கு வந்துடுறா. ஆனா ஆதி இன்னும் வரல. பாரு அவருக்காக வெயிட் பண்றா. ஆதி கார்ல வந்துட்டு இருக்காரு. பார்வதி அவருக்கு ஃபோன் பண்றா. எங்க மாமா இருக்கீங்க? இதோ பக்கத்துல வந்துட்டேன் பொண்டாட்டி, 5 மினிட்ஸ். பார்வதி, சரி மாமா, எனக்காக ரொம்ப ஸ்பீடா ட்ரை பண்ணாதீங்க, மெதுவா வாங்க, நான் வெயிட் பண்றேன் மாமா சொல்லிட்டு கால் கட் பண்ற. அப்போ விக்ரம் அந்த சைட் கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது பார்வதியை பாக்குறான். பார்வதி அழகா சேரையில நிக்கிறான். விக்ரம் கார்ல இருந்து அவளை மேல இருந்து கீழே வர பாக்குறான். இப்ப இவ்வளவு அழகா இருக்கடி, நீ உன்னை அப்படியே எடுத்துக்கணும் போல இருக்கடி. அப்புறம் வசந்தரா சொன்னது ஞாபகம் வருது, அவளுக்கு பையன் பார்த்துட்டாங்கன்னு. விக்ரம், உனக்கு யார் கூட மேரேஜ் நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை அடையாம விட மாட்டேன்டி, இப்பவே உன்னை என்ன பண்ற பாருன்னு கார்ல இருந்து இறங்கி பார்வதி கிட்ட போக போறான். பார்வதி ஆதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆதிக்கு லைட்டா லெப்ட் கண்ணு துடிக்குது. ஆதி என்ன திடீர்னு கண்ணு துடிக்குது. ஒருவேளை பார்வதிக்கு ஏதோ ஆபத்தா யோசிச்சு காரை ஸ்பீடா ட்ரை பண்றாரு. விக்ரம் பார்வதி கிட்ட வந்து ஹாய் பார்வதி. பார்வதி அப்பதான் விக்ரம பாக்குறா. பார்வதி மைண்ட் வாய்ஸ், விக்ரம் தானே இவன், எவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனையே இன்னைக்கு பாத்துட்டேன். சே விக்ரம், என்ன பார்வதி எதுவும் பேசாம இருக்க, எப்படி இருக்க பார்வதி? பார்வதி உனக்கு என்னடா வேணும் இப்ப? விக்ரம், நீ தாண்டி செல்ல வேணும். பார்வதி, சி உனக்கு இப்படி பேச வெக்கமா இல்ல, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் லைஃப்ல வராதன்னு சொன்னா புரியாது. விக்ரம், உன்னை விட முடியலடி, நீ அவ்வளோ அழகுடி, நான் காலேஜ்ல எவ்வளவோ பொண்ணுங்களை மடக்கிட்டேன், உன்னை தவிர நீ மட்டும் ஏண்டி என்கிட்ட வரமாட்டேன்ற? பார்வதி, அவ்வளோதான் மரியாதை உனக்கு, இப்படிலாம் பேசாத, எனக்கு இன்னும் 10 டேஸ்ல மேரேஜ் சொல்லிட்டேன். விக்ரம், தெரியும் பார்வதி எல்லாம், உன்னை சொல்லட்டா, உன்னை ரசிக்கிறவன் நான் மட்டுமா தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது செல்லும். பார்வதி, என்னை செல்லன்னு சொன்னா செருப்பு பிஞ்சிரண்டா. விக்ரம், நீ என்ன வேணாலும் சொல்லு, உன் கண் இருக்கேன் பா, அப்புறம் உன் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூக்கு, அப்புறம் உன்னோட லிப்ஸ், எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. விக்ரம் அப்படி பேசுறது அவளுக்கு உடம்பெல்லாம் கூசுது. விக்ரம் அப்புறம் அதுக்கு கீழே இருக்கேன்னு ஏதோ சொல்ல வரான். பார்வதி திடீர்னு அவன் கணத்துல பலரும் ஒரு அற விடுறா. விக்ரம், என்னையே அடிச்சுட்டே இல்லை, உன்னை விட மாட்டேன்டி, அதுவும் உன்னை அடையாம விட மாட்டேன்டி. பார்வதி, இப்போ போறியா இல்லையா? விக்ரம், முடியாது, நீ எனக்கு வேணும்னு அவ கையை பிடிச்சு இழுக்கிறான். என் கூட வந்துரு. பார்வதி, விடுடா என் கைய, விடுடான்னு கத்துறா. ஆதிக்கு லெஃப்ட் கண்ணு துடிக்குது. மலரும்.